தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் கொரோனா மீட்பு மற்றும் நிவாரண பணிகளின் இன்றைய செய்திகள். மதுரை தெற்கு மாவட்டம் திருமங்கலம் நகர் தமுமுக சார்பாக 300 கிலோ அரிசி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. செங்கை வடக்கு மாவட்டம் தாம்பரம் ரங்கநாதபுரம் 5வது வார்டு பகுதியில் தமுமுக சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி கிளை தமுமுக சார்பாக தொடர்ந்து 12வது நாளாக ஏழை எளிய மக்களுக்கு சகர் உணவு 355 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை நகர தமுமுக சார்பாக உடல் நலம் குறைவானவரின் குடும்பத்திற்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களும் மருத்துவ உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா நகர தமுமுக சார்பாக ஏழை எளிய மக்கள் 60 பேருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய தமுமுக சார்பாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நடைபயிற்சி மேற்கொள்ள உபகரணங்கள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்ட மனிதநேய தொழிற்சங்கம் MTS சார்பாக சேலம் தமுமுக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து MTS தொழிற்சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை தொழிலாளர் நல வாரியத்தில் இணைக்குமாறும் மற்றும் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் விரைவில் அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் கிளியனூர் ஊராட்சியில் 3வது கட்டமாக தமுமுக சார்பாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு நிவாரண உதவி வழங்கிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் பங்கெடுத்த தொழிலாளர்கள் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு தினம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தமுமுக சார்பாக வழங்கப்பட்டன. செங்கை மாவட்டம் தாம்பரம் நகர தமுமுக சார்பாக தாம்பரம் நகரம் முழுவதும் 45வது நாளாக சாலையோரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் நெய்வாசல் கிளை தமிழ்நாடு முஸ்லிம் மகளிர் பேரவை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு 4வது கட்டமாக 100 குடும்பங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன. பெங்களூரில் தேனி மாவட்ட தமுமுக சார்பாக 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு காய்கறிகள் வழங்கப்பட்டன. மிகப்பெரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமந்து நிற்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பணிகளுக்கு பொருளாதார தேவைகள் பெரும் நெருக்கடி மிகுந்த சவால்களாக உள்ளது. அன்பு சொந்தங்களே, நெருக்கடி மிகுந்த இக்காலத்தில் உங்கள் நிதி உதவிகளை வாரி வழங்கிடுவீர். அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு அபிவிருத்தியையும் ஈருலக வெற்றியையும் தந்திடுவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரித்தம்பழத்துண்டை தர்மம் செய்கிறாரோ அதனை அல்லாஹ் தனது வலது கையால் ஏற்கிறான். பின்பு உங்களில் ஒருவர் தனது குதிரை குட்டியை பராமரித்து வளர்ப்பதைப் போல் அதனை வளர்க்கிறான். மலையளவு அந்த தர்மம் வளரும் வரை. அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆதாரம் புகாரி. உங்கள் ஜக்காத் சதக்கா உள்ளிட்ட நன்கொடைகளை வழங்க வேண்டிய விவரம் ஜக்காத் அனுப்பினால் தயவு செய்து ஜக்காத் என்று குறிப்பிடவும். அத்தகைய நன்கொடைகள் அந்த வகைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். உங்கள் நன்கொடைகள் அனுப்ப வேண்டிய வங்கி விவரம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அக்கவுண்ட் நம்பர் 0951505008004247 IFS code TMBL0000059 தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் குமாரபாளையம் புத்தூர் பிரான்ச் கோயம்புத்தூர்.